நெக்ஸ்ட் ஒன்றுப்பா, எக்ஸசைஸ் 4.3 ஃபோர்த் ரோமனில் செகண்ட் சம்பா என்ன வரும், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. ஓகேவா? சரி, சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்ன ஃபார்முலா இருக்கு? சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு. அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஏன்னு வச்சுக்கோங்கப்பா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 நீ பின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கிவன் சம் என்ன ஃபார்முலா இருக்கு? சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு. சைன் ஏ மைனஸ் பி நம்ம ஏற்கனவே வந்து வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்துப்பா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு பார்த்தோம். இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டாவுக்கு கூட ஏ அண்ட் பி இருக்குது. இப்போ சைன் ஏ மைனஸ் பி ஃபார்ம் என்ன? சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பியா? ஓகே. அப்போ சைன் ஆஃப் டேன் வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 என்ன வரும்? சைன் ஏ காஸ் பியா? சைன் ஏக்கு வர டேன் வர்ஸ் ஆஃப் 1/2, காஸ் பிக்கு வர காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் காஸ் ஏ சைன் பியா? காஸ் ஏக்கு வர டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2, சைன் பிக்கு பதிலா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5. ஓகே, இப்போ சைன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்க, இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சைன் இன்வர்ஸ்னு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸ் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்குல்லப்பா, இதை யூஸ் பண்ணி ஒரு ரைட் ஹேங்கில் ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மீனிங் என்ன? டேன் என்ன டெஃபினிஷனு? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்போ இது ஒன்று, இது டூவா? இது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது அட்ஜன்சட் சைடு. இது ரைட்டா, இது ரைட் ஆங்கிள், இது வந்து ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உள்ளது ஆப்போசிட் சைடு, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் உள்ளது வந்து என்னது ஹைபோடெனிஸ். அப்போது இது ஆப்போசிட், இது என்னது அட்ஜஸ்டனா? அப்போ இது ஆப்போசிட், இது அட்ஜஸ்டன் அப்படின்னா ஹைபோடெனிஸ் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1² + 2² ஆன்சர் என்ன? ரூட் 5 அடுத்தபடிய. அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த இதில் சைன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்கப்பா, இதை நீங்கள் சைன் இன்வர்ஸ்னு மாற்றும் போது சைனுக்கு என்ன டெஃபினிஷனு? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோடெனிஸா? அப்போ 1/√5 வந்துருவோம். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√5. அடுத்து காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் தான் இருக்கு, இதை அப்படியே விட்டுரு. மைனஸ் காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்கு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இந்த ட்ரையாங்கிளில் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்கு, இதை நீங்கள் காசாக மாற்றுங்க. காசுக்கு என்ன டெஃபினிஷனு? அட்ஜஸ்டன் டிவைடட் பை ஹைபோடெனிஸா? அட்ஜஸ்டன் என்னது? 2 ஹைபோடெனிஸ் என்னது? ரூட் 5. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/√5. அடுத்த சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்கு, இதை சைன் இன்வர்ஸ் மாற்றுங்க. ஸோ காஸ் இன்வர்ஸா? அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பாருங்கள், காஸ்னால் வந்து ஆப்போசிட் அட்ஜஸ்டன் டிவைடட் பை ஹைபோடெனிஸ். அப்போ இது அட்ஜஸ்டன், இது ஹைபோடெனிஸா? அப்போ இந்த ஆப்போசிட் வேணும். ஆப்போசிட் எப்படி ஃபைன் பண்ணுறது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5² - 4² இவ்வளோ ரூட் ஆஃப் 9 வரும். ரூட் ஆஃப் 9 ஆன்சர் என்ன? 3. ஸோ இந்த காஸ் இன்வர்ஸை சைன் இன்வர்ஸ் மாற்றினீங்கன்னா சைனுக்கு என்ன டெஃபினிஷனு? ஆப்போசிட்டோட போய் ஹைபோடெனிஸ். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஓகேவா? இப்போ சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல், 1/√5. காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல், 4/5 மைனஸ் காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல், 2/√5. சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல், ஆன்சர் என்ன? 3/5. 1/5 √5 × 4/5 ஆன்சர் என்ன? 4/5 √5 மைனஸ் 2 × 3 = 6, 5 × √5 = 5. ஸோ டினாமினேட்டர் என்னதாக இருக்குது? 5√5 இருக்கா? 5√5 வந்து நீங்கள் எல்சி மாட்டிங்கன்னா நியூமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 4 - 6 4 - 6 ஆன்சர் என்ன? -2. அப்போ தட் இஸ் ஆன்சர் என்ன? -2/5√5. ஓகேவா? அடுத்து இதே ஃபோர்த் ரோமில் தேர்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஏ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 பின்னு எடுத்தீங்கன்னா என்ன ஃபார்மல் இருக்குது? காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்மலாவா? காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்மல் இருப்பா? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பியா? அப்போ இந்த ஃபார்மா எடுத்துக்கோங்க. அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. இப்போ ஏக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5, பிக்கு பதிலாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஃபார்மல் போட்டிங்கன்னா காஸ் ஏ, அப்போ காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5, காஸ் பி காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ப்ளஸ் சைன் ஏ, ஏக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இன்ட்டு சைன் பி, சைன் இன்ட்டு பிக்கு பதிலாக டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ்னு இருக்குது. இதை காஸ் இன்வர்ஸ்னு மாற்றலாமா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்கப்போ ரைட் ஹேங்கிள் ட்ரையாங்கிள் டயகிராம் போட்டுக்கோங்க. ஆப்போசிட் 4, ஹைபோடெனிஸ் 5. அப்போ அட்ஜஸ்டன் என்ன வரும்? 3 வருமா? ஸோ நீங்கள் இதை காஸ் இன்வர்ஸ்னு மாற்றிக்கிட்டீங்கன்னா காசுக்கு ஆப் அட்ஜஸ்டன் டிவைடட் பை ஹைபோடெனிஸ். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. அடுத்து காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 அப்போ அப்போ ஓகே, இதை டேனை இதாக மாற்றணும், காசாக மாற்றணும். ஸோ இதை காசாக மாற்றுங்க, காசாக மாற்றுங்க. என்ன வரும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? 4/5. இந்த இதில் கொடுங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அப்போ 3 = 4. இப்போ இது 3, இது 4 அப்படின்னா இதெல்லாம் ஆயிரும், 5 ஆயிருமா? அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் காஸ் இன்வர்ஸ் போட்டால் என்ன வரும்? 4/5 வருமா? ஓகேவா? ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? சைன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4, டேன் இன்வர்ஸ் ஆஃப்
த்ரீ பை ஃபோர். இந்த டேன் ஒன்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர்லேருந்து நீங்கள் சைன் ஒன்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்போசிட்டோட போய் ஹைப்போடெனிஸ். அப்போ சைன் ஒன்ஸ் ஆஃப் பண்ணது த்ரீ பை ஃபைவா? ஓகே, காசும் காசு நோஸும் கேன்சல், த்ரீ பை ஃபைவா? காசும் காசு நோஸும் கேன்சல், ஃபோர் பை ஃபைவா? ப்ளஸ் சைனும் சைன் ஒன்ஸும் கேன்சல், ஃபோர் பை ஃபைவா? சைனும் சைன் ஒன்ஸும் கேன்சல், அல்லது த்ரீ பை ஃபைவ். ஓகேவா? ஸோ த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவா? ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவா? டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெல் பை டுவெண்ட்டி ஃபைவ், ஆன்சர் என்ன? டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ். ஓகேவா? தட்ஸ் ஆல்.